أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة النور ஒளி நாம் இறக்கி அனுப்பிய மேலும் நாம் சட்டமாக விதித்துள்ள ஒரு சூரா தெளிவான வெளிப்பாடுகளை அதனில் நாம் வெளிப்படுத்தியுள்ளோம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு உபச்சாரி மற்றும் உபச்சாரன் ஆகிய அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒரு 100 சவுக்கடிகள் அடிக்க வேண்டும் கடவுள் மீதும் இறுதி நாளின் மீதும் நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டிருந்தால் கடவுளின் சட்டத்தை செயல்படுத்துவதை விட்டும் அனுதாபத்தால் நீங்கள் ஊசலாடாதீர்கள் மேலும் நம்பிக்கையாளர்களின் ஒரு குழுவினர் அவர்களுடைய தண்டனையை காணட்டும் உபச்சாரன் ஒரு உபச்சாரியையோ அல்லது போலி தெய்வ வழிபாடு செய்கின்ற ஒருத்தியையோ திருமணம் செய்வதில் சென்று முடிவான் மேலும் உபச்சாரி உபச்சாரன் ஒருவனையோ அல்லது போலி தெய்வ வழிபாடு செய்கின்ற ஒருவனையோ திருமணம் செய்வதில் சென்று முடிவாள் இது நம்பிக்கையாளர்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது எவர்கள் திருமணமான பெண்கள் மீது உபச்சார குற்றஞ்சாட்டிவிட்டு பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வர தவறுகின்றனரோ அவர்களை நீங்கள் 80 சவுக்கடிகள் அடிக்க வேண்டும் மேலும் அவர்களிடமிருந்து எந்த சாட்சியத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அவர்கள் தீயவர்களாக இருக்கின்றனர் அதன் பின்னர் அவர்கள் வருந்தி மேலும் சீர்திருந்திக் கொண்டால் பின்னர் கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் வேறு சாட்சிகள் எதுவுமின்றி தங்களுடைய சொந்த வாழ்க்கை துணைகளை குற்றம் சாட்டுபவர்களை பொறுத்தவரை அவன் உண்மையையே கூறுவதாக 4 முறை கடவுள் மீது சத்தியம் செய்தால் பின்னர் அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படலாம் 5 ஆணையாவது அவன் கூறுவது பொய்யாக இருந்தால் கடவுளின் கண்டனம் அவன் மீது உள்ளாவதாக என்று இருத்தல் வேண்டும் அவன் ஒரு பொய்யன் என்று கடவுள் மீது 4 முறை அவள் சத்தியம் செய்தால் அவள் குற்றமற்றவளாக கருதப்பட வேண்டும் 5 ஆணையாவது அவன் கூறுவது உண்மையாக இருந்தால் கடவுளின் கோபத்தை அவள் தன்மீது உள்ளாக்கிக் கொள்வதாக வேண்டும் உங்கள்பால் இது கடவுளின் அருளும் கருணையுமாகும் கடவுள் மீட்பவர் ஞானம் மிக்கவர் உங்களில் ஒரு கும்பல் மிகப்பெரியதொரு பொய்யை கொண்டு வந்தது அது உங்களுக்கு கெட்டதாக இருந்தது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் மாறாக அது உங்களுக்கு நல்லதாகவே இருந்தது இடைப்பட்ட நேரத்தில் அவர்களில் ஒவ்வொருவனும் குற்றத்தில் அவனுடைய பங்கை சம்பாதித்துக் கொண்டான் சம்பவம் முழுவதையும் துவக்கியவனை பொறுத்தவரை அவன் பயங்கரமானதொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டான் அதனை நீங்கள் கேள்விப்பட்ட போது நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் தங்களை பற்றியே நல்லெண்ணங்கள் கொண்டிருக்க வேண்டும் மேலும் இது வெளிப்படையானதொரு பெரும் பொய் என்று கூறியிருக்க வேண்டும் 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்தால் மட்டும் நீங்கள் அவர்களை நம்பலாம் அவர்கள் சாட்சிகளை கொண்டு வர தவறினால் பின்னர் அவர்கள்தான் கடவுளை பொறுத்தவரை பொய்யர்கள் கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் உங்கள்வால் இல்லாதிருந்தால் இச்சம்பவத்தின் காரணமாக மகத்தானதொரு தண்டனையால் துயருற்றிருப்பீர்கள் உங்களுடைய சொந்த நாவுகளால் அதனை நீங்கள் புனைந்து கொண்டீர்கள் உங்களில் மீதமுள்ளவர்கள் ஆதாரமின்றி உங்கள் வாய்களால் அதனை திரும்ப கூறினீர்கள் அதனை சாதாரணமானதாக நீங்கள் நினைத்தீர்கள் ஆயினும் கடவுளை பொறுத்தவரை அது மிகப்பெரியதாக இருந்தது அதனை நீங்கள் கேள்விப்பட்ட போது நாங்கள் இதனை திரும்ப கூற மாட்டோம் நீர் துதிப்பிற்குரியவர் இது மிகப்பெரியதொரு பொய்யாகும் என நீங்கள் கூறியிருக்க வேண்டும் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அதனை நீங்கள் மீண்டும் ஒருபோதும் செய்யலாகாதென கடவுள் உங்களை கடிந்து கொள்கின்றார் கடவுள் இவ்விதமாக இந்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கின்றார் கடவுள் எல்லாம் அறிந்தவர் ஞானமுடையவர் நம்பிக்கையாளர்களுக்கிடையில் ஒழுக்கக்கேடுகள் பரவுவதை காண விரும்புபவர்கள்
இவ்வாழ்விலும் மறு உலகிலும் வழி நிறைந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். கடவுள் அறிந்திருக்கின்றார், அதே சமயம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். கடவுள் தனது அருளையும் கருணையையும் உங்கள் மேல் பொழிகின்றார். நம்பிக்கையாளர்கள்வாழ் கடவுள் மிக்க கனிவானவராக இருக்கின்றார், மிக்க கருணையாளர். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றாதீர்கள். சாத்தானின் காலடி சுவடுகளை பின்பற்றுகின்ற எவனொருவனும் அவன் தீமையையும் ஒழுக்கக்கேட்டையுமே ஆதரிக்கின்றான் என அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் அருளும் அவருடைய கருணையும் உங்கள் வாழ் இல்லாதிருந்தால் உங்களில் எவருமே தூய்மை அடைந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் தான் நாடுகின்ற எவரையும் கடவுள் தூய்மைப்படுத்துகின்றார். கடவுள் செவியேற்பவர், அறிந்தவர். உங்களில் வளங்களும் செல்வமும் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தங்களுடைய உறவினர்கள், ஏழைகள் மற்றும் கடவுளின் நிமித்தம் புலம்பெயர்ந்தவர்கள் என்பால் தர்மவான்களாக திகழ வேண்டும். அவர்கள் கனிவுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அவர்களை நடத்திட வேண்டும். கடவுளின் மன்னிப்பை அடைய நீங்கள் விரும்பவில்லையா? கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். நிச்சயமாக பக்தியுடையவர்களாக உள்ள நம்பிக்கை கொண்ட திருமணமான பெண்களை பொய்யாக குற்றஞ்சாட்டுபவர்கள் இவ்வாழ்விலும் மறுவுலகிலும் தண்டனத்திற்கு உள்ளாகிவிட்டனர். அவர்கள் படுபயங்கரமானதொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். அவர்களுடைய சொந்த நாவுகளும் கரங்களும் பாதங்களும் அவர்கள் செய்த ஒவ்வொன்றுக்கும் சாட்சி பகர்கின்ற அந்நாள் வரும். அந்நாளில் அவர்களுடைய காரியங்களுக்காக கடவுள் அவர்களுக்கு முழுமையான கூலி கொடுப்பார். மேலும் கடவுள்தான் சத்தியம் என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு, மேலும் கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு, மேலும் நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு, மேலும் நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு. பின்னவர்கள் இத்தகைய குற்றச்சாட்டுக்களில் குற்றமற்றவர்களாக உள்ளனர். அவர்கள் மன்னிப்பையும் தாராளமானதொரு வெகுமதியையும் அடைந்து விட்டார்கள். நம்பிக்கை கொண்டோரே, உங்களைத்தான் உங்களுடையவற்றை தவிர வேறு வீடுகளில் அவற்றில் வசிப்பவர்களின் அனுமதி பெறாமலும் அவர்களை வாழ்த்தாமலும் நீங்கள் உள்ளே நுழையாவீர்கள். இதுவே உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளும் பொருட்டு அவற்றில் எவர் ஒருவரையும் நீர் காணாவிட்டால் அனுமதியை பெறும் வரை நீங்கள் அவற்றினுள் நுழையாதீர்கள். திரும்பிச் செல்லுங்கள் என்று உங்களிடம் கூறப்பட்டால் நீங்கள் திரும்பிச் சென்று விட வேண்டும். இதுவே உங்களுக்கு மிகவும் தூய்மையானது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். வசிக்கப்படாத வீடுகளில் உங்களுக்குரியது ஏதேனும் இருந்தால் அதனுள் நுழைவதன் மூலம் நீங்கள் எந்த தவறும் செய்துவிடவில்லை. நீங்கள் வெளிப்படுத்தும் ஒவ்வொன்றையும், மேலும் நீங்கள் மறைத்து வைக்கும் ஒவ்வொன்றையும் கடவுள் அறிந்திருக்கின்றார். நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், மேலும் பெண்களை உற்று பார்க்க கூடாது என்றும், மேலும் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுவீராக. இதுவே அவர்களுக்கு மிகவும் தூய்மையுடையதாகும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்திருக்கின்றார். மேலும் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்வதுடன் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளவும் வேண்டும் என்று கூறுவீராக. அவசியமானவற்றை தவிர தங்களுடைய உடல்களின் எந்த பகுதியையும் அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். அவர்கள் தங்களுடைய மார்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் தங்கள் கணவர்கள், தங்கள் தந்தையர், தங்கள் கணவர்களின் தந்தையர், தங்கள் மகன்கள், தங்கள் கணவர்களின் மகன்கள், தங்கள் சகோதரர்கள், தங்கள் சகோதரர்களின் மகன்கள், தங்கள் சகோதரிகளின் மகன்கள், மற்ற பெண்கள், பாலியல் உந்துதல் அற்றுப்போன ஆண் சேவகர்கள் அல்லது பணியாளர்கள் அல்லது பருவமடையாத குழந்தைகள் முன்னணியில் தவிர இவ்விதியை தளர்த்த வேண்டாம். அவர்கள் நடக்கும் பொழுது தங்களுடைய உடல்களின் குறிப்பிட்ட விவரங்களை குலுக்கி வெளிப்படுத்துவதற்காக
தங்கள் பாதங்களை அதிரச் செய்ய வேண்டாம். நீங்கள் அனைவரும் கடவுளிடம் வருந்த வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு உங்களில் தனித்திருக்கும் நபர்களை திருமணம் புரிந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் உங்கள் ஆண் மற்றும் பெண் ஊழியர்களில் உள்ள நன்னெறியுடையவர்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். கடவுள் தன் அருளிலிருந்து அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவார். கடவுள் கொடையளிப்பவர், அறிந்திருப்பவர். திருமணம் செய்து கொள்ள வசதி இல்லாதவர்கள் கடவுள் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு வழங்கும் வரை ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும். உங்கள் ஊழியர்களில் திருமணம் செய்து கொள்ளுவதற்காக விடுதலை அடைய விரும்புபவர்களுக்கு அவர்கள் நேர்மையானவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு விட்டால் அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். உங்கள் மீது அவர் அருளிய கடவுளின் பணத்திலிருந்து அவர்களுக்கு கொடுங்கள். உங்களுடைய பெண்மணிகளை அவர்கள் கற்புடையவர்களாக இருக்க விரும்பினால் இவ்வுலக பொருட்களை தேடி அவர்களை விபச்சாரம் செய்வதற்கு நிர்பந்திக்க வேண்டாம். எவரேனும் நிர்பந்தித்தால் பின்னர் கடவுள் அவர்கள் நிர்பந்திக்கப்படுவதை காண்பதால் மன்னிப்பவர், கருணையாளர். தெளிவுபடுத்தும் வெளிப்பாடுகளையும் கடந்த கால தலைமுறைகளிலிருந்து உதாரணங்களையும் மேலும் நன்னெறியுடையோருக்கு ஓர் உபதேசத்தையும் உமக்கு நாம் வெளிப்படுத்தியுள்ளோம். கடவுள் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக உள்ளார். அவருடைய ஒளிக்கு உதாரணமாவது ஒரு கண்ணாடி குடுவைக்குள் வைக்கப்பட்டுள்ள ஒரு விளக்கின் பின்னால் உள்ளதொரு குவி கண்ணாடியை போன்றதாகும். அக்கண்ணாடி குடுவை முத்தினை ஒத்த பிரகாசமானதொரு நட்சத்திரத்தை போன்றுள்ளது. அதற்குரிய எரிபொருள் கிழக்கத்தியதுமல்லாத மேற்கத்தியதுமல்லாத ஆசீர்வதிக்கப்பட்டதொரு எண்ணெய் தரும் மரத்திலிருந்து வழங்கப்படுகின்றது. அதன் எண்ணெய் கிட்டத்தட்ட சுயமாகவே ஒளிரக்கூடியது. அதனை மூட்டுவதற்கு நெருப்பெதுவும் தேவையில்லை. ஒளிக்கு மேல் ஒளி வழிநடத்தப்பட வேண்டுமென நாடுகின்ற எவரையும் கடவுள் தன் ஒளியின்பால் வழிநடத்துகின்றார். நீதி போதனைகளை மனிதர்களுக்கு கடவுள் இவ்விதமாக எடுத்துரைக்கின்றார். அனைத்து விஷயங்களையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். கடவுளால் உயர்த்தப்பட்ட வீடுகளில் கடவுளின் வழிகாட்டல் காணப்படுகின்றது. ஏனெனில் அவருடைய பெயர் அங்கே நினைவு கூறப்படுகின்றது. இரவும் பகலும் அங்கே அவரை துதித்துக் கொண்டு தங்களுடைய தொழில் அல்லது வியாபாரத்தினால் கடவுளை நினைவு கூறுவதிலிருந்து திசை திருப்பப்படாத மக்கள் அவர்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பார்கள். மேலும் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள். மேலும் மனங்களும் கண்களும் திகிலடைந்துவிடும் அந்நாள் குறித்து அவர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பார்கள். அவர்களுடைய நல்ல காரியங்களுக்காக கடவுள் அவர்களுக்கு நிச்சயமாக வெகுமதி வழங்குவார். மேலும் தனது அருளை அவர்கள் மீது பொழிவார். தான் நாடியோருக்கு கடவுள் அளவின்றி வழங்குகின்றார். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய செயல்கள் பாலைவனத்தில் உள்ள ஒரு காணலை போன்றதாகும். தாகித்த ஒரு மனிதன் அதனை தண்ணீர் என்றே நினைக்கின்றான். ஆனால் அவன் அதனை அடையும் போது அது ஒன்றுமே இல்லை என்பதை அவன் காணுகின்றான். மேலும் அதற்கு மாறாக அவனுடைய செயல்களுக்கு அவனை முற்றிலும் பழி தீர்ப்பதற்காக கடவுளை அங்கே அவன் காணுகின்றான். கடவுள்தான் மிக திறன் வாய்ந்த கணக்காளர். மற்றொரு உருவகமாவது அலைகளுக்கு மேல் அலைகளுடன் கூடுதலாக அடர்ந்த பனியுடன் உக்கிரமமானதோர் பெரும் கடல் மத்தியில் முழுமையான இருளினுள் இருப்பதை போன்றதாகும். இருளுக்கு மேல் இருள். அவன் தன் சொந்த கரத்தினை நோக்கினாலும் அவன் அதனை காண்பது அரிது. எவருக்கு கடவுள் ஒளியை பறித்து விடுகின்றாரோ அவருக்கு ஒளி எதுவும் இருக்காது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொருவரும் இன்னும் அவை ஒரு வரிசையில் பறக்கையில் பறவைகளும் கடவுளை துதிப்பதை நீங்கள் உணரவில்லையா?
ஒவ்வொன்றும் அதன் தொழுகையையும் அதன் துதிப்பையும் அறிந்திருக்கின்றது. அவை செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் கடவுளுக்குரியது. மேலும் இறுதி விதி கடவுளிடமே உள்ளது. கடவுள் மேகங்களை ஓட்டி பின்னர் அவற்றை ஒன்றாக சேர்த்து பின்னர் அவற்றை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்குகின்றார். பின்னர் அவற்றிலிருந்து மழை வெளிவருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? விண்ணிலிருந்து ஏராளமான பனியை தான் நாடுகின்ற எவரையும் மூடவும், அதே சமயம் தான் நாடுகின்ற எவரிடமிருந்தும் அதனை விளக்கியும் அவர் கீழ் அனுப்புகின்றார். அந்த பனியின் பிரகாசமானது கண்களை கிட்டத்தட்ட குருடாக்கி விடுகின்றது. இரவையும் பகலையும் கடவுள்தான் கட்டுப்படுத்துகின்றார். கண்களுடையவர்களுக்கு இது ஒரு படிப்பனையாக திகழ வேண்டும். மேலும் நீரிலிருந்தே ஒவ்வொரு உயிர் பிராணியையும் கடவுள் படைத்தார். அவற்றில் சில தங்கள் வயிறுகளால் நடக்கின்றன, சில இரண்டு கால்களால் நடக்கின்றன, மேலும் சில நான்கினால் நடக்கின்றன. தான் நாடுகின்ற எதையும் கடவுள் படைக்கின்றார். கடவுள் சர்வ சக்தியுடையவர். தெளிவூட்டும் வெளிப்பாடுகளையே நாம் உமக்கு இறக்கி அனுப்பியுள்ளோம். பின்பு நேரானதொரு வழியை விரும்புகின்ற எவரொருவரையும் கடவுள் வழி நடத்துகின்றார். அவர்கள் கூறுகின்றனர், நாங்கள் கடவுள் மீதும் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்கின்றோம், மேலும் நாங்கள் கீழ்படுகின்றோம். ஆனால் பின்னர் அவர்களில் சிலர் அதற்கு பிறகு பின்னால் சருகிவிடுகின்றனர். இவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்லர். அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிக்க கடவுளிடமும் அவருடைய தூதரிடமும் அவர்கள் அழைக்கப்படும் போது அவர்களில் சிலர் கலக்கமடைந்து விடுகின்றனர். ஆயினும் தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் அவர்கள் தயக்கமின்றி அதனை ஏற்றுக்கொள்கின்றனர். அவர்களுடைய இதயங்களில் ஒரு நோய் இருக்கின்றதா? அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கின்றார்களா? கடவுளும் அவருடைய தூதரும் தங்களை அநீதமாக நடத்தக்கூடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றனரா? உண்மையில் அவர்கள்தான் அநீதக்காரர்களாக உள்ளனர். அவர்களுடைய விவகாரங்களில் தீர்ப்பளிக்கப்படுவதற்காக கடவுளிடமும் அவருடைய தூதரிடமும் அழைக்கப்படும் போதெல்லாம் நம்பிக்கையாளர்களின் கூற்று நாங்கள் செவியேற்றோம், மேலும் நாங்கள் கீழ்படுகின்றோம் என்று கூறுவதாகவே இருந்தது. இவர்கள்தான் வெற்றியாளர்கள். கடவுளுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படிந்து கடவுளிடம் பக்தி கொண்டு மேலும் அவரை கருத்தில் கொள்ளுபவர்கள் இவர்கள்தான். வெற்றி களிப்படைந்தவர்கள் இவர்கள்தான். புறப்படும்படி அவர்களுக்கு நீர் கட்டளையிட்டால் அவர்கள் புறப்படுவோம் என்று கடவுள் மீது அவர்கள் பவித்திரமாக சத்தியம் செய்கின்றார்கள். கூறுவீராக, சத்தியம் செய்யாதீர்கள். கீழ்படிதல் ஒரு கடமையாகும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்திருக்கின்றார். கூறும், கடவுளுக்கு கீழ்படியுங்கள், மேலும் தூதருக்கு கீழ்படியுங்கள். அவர்கள் மறுத்துவிட்டால் பின்னர் அவருடைய கடமைகளுக்கு அவர் பொறுப்பாவார், மேலும் உங்கள் கடமைகளுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள். நீங்கள் அவருக்கு கீழ்படிந்தால் நீங்கள் வழிகாட்டப்படுவீர்கள். தூதரின் ஒரே பணி தூது செய்தியை சேர்ப்பிப்பதே. உங்களில் நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துவோருக்கு அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு அவர் செய்தவாறே அவர்களையும் பூமியின் மீது ஆட்சியாளர்களாக அவர் ஆக்குவார் என்று கடவுள் வாக்களிக்கின்றார். மேலும் அவர்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட மார்க்கத்தை அவர்களுக்காக அவர் நிலைப்படுத்துவார். மேலும் பயம் இருந்த இடத்தில் சாந்தியையும் பாதுகாப்பையும் அவர் மாற்றி அமைப்பார். இவை அனைத்தும் அவர்கள் என்னை மட்டும் வழிபட்டதற்காகவே ஆகும். அவர்கள் என்னுடன் போலி தெய்வங்கள் எதனையும் ஒருபோதும் அமைத்துக் கொள்வதில்லை. இதன் பின்னரும் நம்ப மறுப்பவர்கள் உண்மையில் தீயவர்களே ஆவர். நீங்கள் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் கடமையான தர்மத்தை கொடுத்து வரவும் மேலும் தூதருக்கு கீழ்படியவும் வேண்டும். நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு நம்ப மறுப்பவர்கள் அத்துடன் அப்படியே தப்பிச் சென்று விடுவார்கள் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள். அவர்களுடைய கடைசி தங்கமிடம் நரகமாகும். என்ன ஒரு துன்பகரமான விதி! நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களைத்தான் பருவமடையாத குழந்தைகளும் உங்களுடைய ஊழியர்களும் உங்களுடைய அறைகளில் நுழைவதற்கு முன்னர் அனுமதி கேட்டாக வேண்டும். இது மூன்று சந்தர்ப்பங்களில் செய்யப்பட வேண்டும். அதிகாலை தொழுகைக்கு முன்னர்,
பகலில் ஓய்வுக்காக நீங்கள் உங்களுடைய ஆடைகளை மாற்றியிருக்கும் போது மேலும் இரவு தொழுகைக்கு பிறகு இவை உங்களுக்கு மூன்று அந்தரங்க நேரங்களாகும். மற்ற சமயங்களில் நீங்கள் ஒருவர் மற்றவருடன் கலந்திருப்பதில் உங்கள் மீதோ அவர்கள் மீதோ தவறு இல்லை. கடவுள் இவ்விதமாக இந்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிக்கவர். குழந்தைகள் பருவமடைந்து விட்டால் அவர்களுக்கு முன்னர் பருவமடைந்தவர்கள் நுழையும் முன் அனுமதி கேட்டதைப் போலவே அவர்களும் நுழையும் முன் அனுமதி கேட்டாக வேண்டும். கடவுள் இவ்விதமாக அவருடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிக்கவர். திருமணம் செய்து கொள்ளப்படுவதை எதிர்பார்க்காத வயது முதிர்ந்த பெண்கள் தங்களுடைய உடல்களை மிகவும் அதிகமாக வெளிப்படுத்தாத வரை தங்களுடைய ஆடை கட்டுப்பாட்டை தளர்த்திக் கொள்வதன் மூலம் தவறெதுவும் செய்துவிடவில்லை. ஒழுக்கத்தை பராமரித்துக் கொள்வதே அவர்களுக்கு சிறந்ததாகும். கடவுள் செவியேற்பவர், அறிந்தவர். குருடர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது, முனவர்கள் குற்றம் சாட்டப்படக்கூடாது, அன்றி ஊனமுற்றவர்களும் குற்றம் சாட்டப்படக்கூடாது. உங்களுடைய வீடுகளில் உண்பதால் நீங்கள் குற்றம் சாட்டப்பட மாட்டீர்கள் என்பதைப் போல, அல்லது உங்கள் தந்தையரின் வீடுகளில், அல்லது உங்கள் தாய்மார்களின் வீடுகளில், அல்லது உங்கள் சகோதரர்களின் வீடுகளில், அல்லது உங்கள் சகோதரிகளின் வீடுகளில், அல்லது உங்கள் தந்தையர்களுடைய சகோதரர்களின் வீடுகளில், அல்லது உங்கள் தந்தையர்களுடைய சகோதரிகளுடைய வீடுகளில், அல்லது உங்கள் தாய்மார்களுடைய சகோதரர்களின் வீடுகளில், அல்லது உங்கள் தாய்மார்களுடைய சகோதரிகளுடைய வீடுகளில், அல்லது அவற்றின் சாவிகளை நீங்கள் வைத்திருக்கின்ற உங்களுக்கு சொந்தமான வீடுகளில், அல்லது உங்கள் நண்பர்களுடைய வீடுகளில், ஒன்று சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ உண்பதன் மூலம் நீங்கள் தவறெதுவும் செய்துவிடவில்லை. எந்த வீட்டில் நீங்கள் நுழையும் போதும் கடவுளிடமிருந்துள்ள ஆசீர்வதிக்கப்பட்டதும் நல்லதுமான ஒரு வார்த்தை வாழ்த்தை கொண்டு நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்திக் கொள்ள வேண்டும். கடவுள் இவ்விதமாக இந்த வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கின்றார். நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு கடவுள் மீதும் அவருடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களே உண்மையான நம்பிக்கையாளர்களாவர். மேலும் அவர்கள் ஒரு சமுதாய கூட்டத்தில் அவருடன் இருக்கும் போது அனுமதியின்றி அவரை விட்டு சென்றுவிட மாட்டார்கள். அனுமதி கேட்பவர்களே கடவுள் மீதும் அவருடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள். தங்களுடைய விவகாரங்களில் சிலவற்றை கவனிப்பதற்காக அவர்கள் உம்மிடம் அனுமதி கேட்டால் நீர் நாடுகின்ற எவருக்கும் நீர் அனுமதி வழங்கலாம். மேலும் அவர்களை மன்னிக்கும்படி கடவுளிடம் கேட்பீராக. கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். நீங்கள் ஒருவர் மற்றவருடைய வேண்டுகோள்களை கருதுவதைப் போல தூதருடைய வேண்டுகோள்களை கருதாதீர்கள். உங்களில் பலவீனமான சாக்கு போக்குகளை பயன்படுத்தி நழுவி சென்று விடுபவர்களை கடவுள் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாதவர்கள், ஏனெனில் ஒரு பேரழிவோ அல்லது கடுமையானதொரு தண்டனையோ அவர்களை தாக்கக்கூடும். பரிபூரணமாக வானங்களிலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொன்றும் கடவுளுக்குரியது. நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைமையையும் அவர் முற்றிலும் அறிகின்றார். அவரிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படும் நாளில் அவர்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களுக்கு அவர் தெரிவிப்பார். கடவுள் அனைத்து விஷயங்களையும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார்.